வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு கமாண்டர் ப்ளே ஸோ முக்கியமான கொஷின் பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேம் அப்படின்றவர் அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்ரா லோனை டேக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி வந்துட்டு முத்ரா லோன் அப்படின்றது அமௌண்ட் வாங்கிக்கிட்டு தரக்கூடிய லோன் அப்படின்றது கிடையவே கிடையாது தயவு செய்து நீங்கள் முத்ரா லோனில் பணம் கேட்குறாங்கன்னா நீங்கள் கட்டி ஏமாறாதீங்க இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்துட்டு இஷ்யூ ஆகிட்டு தான் இருக்குது நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் நீங்கள் வந்துட்டு காசு கட்டுங்க நாங்கள் இவ்வளோ லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிருக்குது உங்களுடைய சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நம்பி ஏமாறாதீங்க அது முழுக்க முழுக்க வந்துட்டு போலியான ஒரு விஷயம் ஜான்சன் ராஜ் பிரதர் என்ன சொல்லியிருக்காருனா நான் ஐடிபியில் லோன் வாங்கியிருந்தேன் எனக்கு பதினேழாயிரம் ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் வாங்கி நம்ம அதை ஃபிப்ரவரி மந்த்து நான் அதை வந்துட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பட் இப்போ எனக்கு கால் பண்ணி உங்கள் லோன் க்ளோஸ் ஆகலை நீங்கள் இன்னும் வந்துட்டு முப்பத்தி மூணாயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க கொடுத்த லெட்ரு அண்ட் ரெசிப்ட்டு எங்கிட்ட இருக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கான லெட்ரு உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அந்த செட்டில்மெண்ட் வேலிட்டி டைம் அதாவது அந்த லெட்டரில் கொடுத்த டைமில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுனீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த அஞ்சாம்தேதிக்குள்ளே நீங்கள் அந்த பேமெண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா அப்போ அது வந்துட்டு வேலடிட்டி தான் கட்டின ப்ரூஃப் இருக்குன்னா தயவு செஞ்சு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் டிலேடாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த மாதம் செட்டில்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு அது அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்றது ஒவ்வொரு பேங்க்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இத்தனை நாள் வரைக்கும் தான் லெட்டர் வேலிடில இருக்கும் அப்படின்றத ஸோ உங்களுக்கு அந்த டேட்டை முடிஞ்சு நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அது இதுவாகிட்டுருக்கோம் எக்ஸ்பைரி ஆகிட்ருக்கோம் இல்லை டேட்டெல்லாம் முடியல நான் வந்துட்டு அப்படியே தான் பேமெண்ட் பண்ணேன் கரெக்டாக வந்துட்டு சொன்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணி முடிச்சா அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு முதல்ல என்ஓசி வாங்குங்க ஏன்னா பிப்ரவரி மாதம் முடித்தது இப்போ நம்ம வந்து நைன்த் மந்தில் எண்டு வர போகிறோம் அப்போ எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை உங்களுக்கு என்ஓசி வராமல் இருந்திருக்கு நாலு மாதத்துலேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கணும் இந்நேரம் உங்களுக்கு ஒரு நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து உங்களுக்கு அது வந்திருக்கணும் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுங்க பேங்க் அப்ரோச் பண்ணி பேமெண்ட் பண்ண அது செட்டில்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் வந்துட்டு காமிச்சு பேசுங்க இங்கே கால் பண்ணுறவங்க மேபி யாராவது இருக்கலாம் அது உண்மையாலும் கன்சர்ன் பர்சனாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு ஃபேக்காக கூட கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பண்ணலாம் அதனால் யாருகிட்டையும் இது பண்ணிங்க நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு பிரான்ச் விசிட் பண்ணிடுங்க பிரதர் அதே போல் உங்களுடைய சிபில் பாருங்கள் சிபில் அப்டேட் பண்ணிட்டாங்க பேமெண்ட் க்ளோஸ்டு செட்டில்டு அப்படின்னு வந்து போட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் யார் கால் பண்ணாலும் எடுக்காதீங்க நீங்கள் வந்து அதை பட்டு இக்னோர் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க கலைச்செல்வன் பிரதர் என்ன சொல்லியிருக்காருனா நான் என்னால் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ண முடியலை அப்ளிகேஷன் வேறு இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலி நீங்கள் டேக் பண்ணியிருக்கிறது ஒரு ஃப்ராடு பையன் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் டேக் பண்ணியிருக்கீங்க ஸ்மால் கிரெடிட்டு படி கேஷ் இவனை எப்போயோ கழுத்து மேலே அடித்து துரத்தி விட்டாங்க இவனுங்கெல்லாம் நம்பர் ஒன் ஃப்ராடு பிரதர் தயவு செஞ்சு இவனுங்களுக்குலாம் பணம் கட்டி ஏமாறாதீங்க இவனுங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயே கிடையாது இதெல்லாம் எப்படி தைரியமாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்றதும் தெரியல இதுக்கெல்லாம் பணம் கட்டணுன்ற அவசியம் கிடையாது இதெல்லாம் ஃப்ராடு அப்ளிகேஷன் அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இதனால் நமக்கு லீகலாக பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர ஆல்ரெடி ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கிற எட்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர் அதுவே போதும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே போல் வந்துட்டு இதுக்கு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஜெயவேல் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஐயா வணக்கம் ஐடிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் லோன் வாங்கியிருந்தேன் என்னுடைய இஎம்ஐ டேட் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி என்னால் கட்ட முடியல இஎம்ஐ அமௌண்ட்டை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு ரூபா வந்துட்டு கட்டாததுனால எனக்கு பவுன்ஸ் அப்படின்றது வந்துட்டு போட்டுட்டாங்க ஸோ பவுன்ஸ் எப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு வாட்டி வந்து போட்டிருக்காங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற மணிக்கு அஞ்சு வாட்டி இவங்க போட்டிருக்கிறாங்க ஐடிஎஃப்சி பேங்க் சைடு அதாவது ஐடிஎஃப்சி பேங்க் நான் கொடுத்துருக்குறேன் டெபிட்காக அதில் எனக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா வந்துட்டு போடுறாங்க இது இந்த மாதிரி இருக்காங்க நான் என்ன பண்ணுறது இரண்டாம் தேதி பதினேழாம் தேதி அன்று இது பவுன் சார்ஜஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது ரொம்ப மனவேதனையாக இருக்குது இதற்கு ஏதாவது வந்துட்டு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது இது சரி பண்ண முடியாத விஷயம் தான் இது இது என்னென்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது இங்கே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் ஒரே நாள்லையே உங்களுக்கு ஒரு அஞ்சு வாட்டி போடுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றதே வந்துட்டு கொடுக்கலாம் ஒரே நாளில் அஞ்சு வாட்டி அப்படின்றது இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு லேசி பேல எனக்கு ஒரு பவுன்ஸ் வந்துச்சு அது என்னென்னா ஒரு பத்து ரூபா கம்மியாக போட்டுவிட்டேன் அது தெரில எடுத்துகிட்டு இருக்காங்க இஎம்ஐ எஸ்எம்எஸ் சார்ஜஸுக்கு ஸோ அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் எனக்கு போட்டாங்க ஒரு வாட்டி தான் போட்டாங்க பேங்க் சைட்லேருந்து ஒரு வாட்டி போட்டாங்க அப்புறம் இவங்க சைட்லேருந்து ஒரு வாட்டி வந்துட்டு போட்டாங்க பட் இது நீங்கள் பேசலாம் ஆனால் இவ்வளோ வாட்டி ஈஸியஸ் ப்ரெசென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் பட் நீங்கள் வந்துட்டு மூணாந்தேதினு சொல்கிறீங்க இப்போ இருபது தேதி இந்த தேதி வரைக்கும் கூட இவங்க போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இத்தனை தேதிக்குள்ள நீங்கள் அஞ்சு வாட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது யூஸ்வலாக போடுற விஷயம் தான் அது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் மெயின்டைன் பண்ணலாம் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் அவங்க வந்து ஈஸியஸ் ப்ரெசென்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் முதல்லலாம் இதை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது இருந்துச்சு பட் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை ஏன்னா நிறைய பேர் பேங்க்கோட லிங்க் அப்படின்றத வைக்கிறதுனால நிறைய பேர் இந்த இது வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க இது மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு இதை கிளியர் பண்ணிவிடுங்க ஆனால் அந்த லோனை பொறுத்தளவுக்கு என்னென்னா எடுத்துகிட்டு கரெக்டாக கட்டுற வரைக்கும் இங்கே நல்லா போய்ட்டுருக்கோம் இங்கே நம்ம கட்டாமல் விட்ட உடனே ஒரு சார்ஜஸ் இது பேங்க் தரப்பு ஒரு சார்ஜஸ் பவுன்ஸ்க்கானது போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட தரப்பில் ஒரு வாட்டி வந்துட்டு போடுவாங்க தனசேகரன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா அண்ணா ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் கட்டலை என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி பதினஞ்சு மாதம் உங்களை கட்டாமல் விட்டுருக்கவே மாட்டாங்களே அதுக்குள்ளேயும் வந்துட்டு எப்படியும் விசிட் பண்ணிட்டு இருப்பாங்களே உங்களுக்கு பதினஞ்சு மாதத்துக்கும் கட்டாமல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ஆனால் மூணு மாதம் போனாலே என்பிஎஃப் மூவாய்டும் வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கட்டாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் பதினஞ்சு மாதம் இருந்துன்னு குறிப்பிட்டு சொல்லலை நம்ம ஹோம் லோனை ஒரு சில மாதங்கள் வந்து கட்டாம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏன்னா அது வந்து செக்யூர் லோன் அப்படின்றதுனால கொடுத்த பணத்துக்கு அவங்க வந்துட்டு அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது அது லீகலாக வந்துட்டு அவங்க இதில் அப்ரோச் பண்ணுவாங்க கோர்ட்லேருந்து அப்ரோச் பண்ணுவாங்க கோர்ட்லேருந்து நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ப்ராசஸ் அப்படின்றது போகும் ஸோ மேக்ஸிமம் அதாவது கொடுத்த இதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது நீங்கள் 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 வச்சு நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லை வந்துட்டு லோன் வாங்கி தான் வீட்டியாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஹோம் லோன் இந்த மாதிரி இதுக்கெலாம் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிடுங்க மணி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா பிரதர் சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் வெப்சைட் மூலியமாக ஸோ எனக்கு சிஎஸ்ஆர்ஐ காப்பியை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க இது சிஎஸார்ஐஏ காப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு மெயில் மூலிமா ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன் பிரதர் ஆனால் மெயிலில் தான் வரும் உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்குறீங்களா சப்மிட் கொடுத்தோன்னா அந்த பேஜ் ரீலோடிங் ஆகிட்டு சிஎஸ்ஆர் காப்பி வரும் இல்லை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த காப்பி அப்படி இருந்து சென்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெயில் கம்பல்சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தங்கமாரி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா பேரூபிக் அப்படின்ற ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கிறேன் லோன் அமௌண்ட் நான் இப்போ கட்டலை நான் எனக்கு கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு வந்துட்டு தெரியல எனக்கு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட வந்துட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற வந்துட்டு அவசியம் கிடையாது பேருப்பிக் அப்படின்றது ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் ஸோ பேருப்பிக் நான் இப்போ இந்த லோகோ காமிக்கிறேன் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் அந்த லோகோ மட்டும் நீங்கள் இது பாருங்கள் பேயிருப்பிக்குன்னு வந்துச்சு இதில் பேருப்பி ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக லோகோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு அவங்க ஒரு சிலர் வேலை செய்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கட்டிடுங்க பிரதர் அதெல்லாம் போலீஸ்லாம் இது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆய்த்துட்டு வேலை இருக்குது இல்லை லோன் கொடுத்துட்டு இது வேறு வந்து பார்ப்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கட்டிடுங்க ஏன்னா இது சிபிலிம்பேட் எம்எஸ்ஆர்ஸ் பண்ணாலே அது இதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே பண்ணுங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி விட்டுருங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தைரியமாக இருங்க சத்யசீலன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப்பு உங்கள் சேனலில் அந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் கேம் பற்றி வந்துட்டு பார்த்துருக்குறேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணினேன் எனக்கு வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் லாகின் மட்டும்தான் பண்ணினேன் வேறு எதுவுமே பண்ணலை அப்புறம் அவங்க என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றது வந்துட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் க்ரெடிட் கிரெடிட் பண்ணிவிட்டு ஆயிரத்தி எட்நூறு வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்துச்சு மூவாயிரம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்தாங்க அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அதை அப்படி செக் பண்ணி பார்த்தா எனக்கு மூவாயிரத்தி எட்நூறுவா வந்து பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி காட்டுது கால் பண்ணுறாங்க மெசேஜ் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க பிரதர் ஆல்ரெடி என் சேனலில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க பார்த்தேன்னு சொல்லியே மறுபடியும் ஏன் பிரதர் அதில் போய் ட்ரை பண்ணிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே இந்த ஸ்கேமர்ஸ் தொலை தாங்க முடியல அதுக்குள்ளே எனக்கு ஒரு பத்து கால் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு இதாகிடும் உங்களோட அக்கௌண்டில் ப்ளாக் பண்ணிடுவேறானு கேட்கணுங்க ஓகே பிரதர் ஆக்சுவலி நீங்கள் இது ஓகே போயிட்டீங்க பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க யாரும் ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும் லாக்இன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க லாகின் பண்ணியிருப்பீங்க அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணால் மட்டும்தான் அவன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியும் இல்லைன்னா அவங்களால வந்துட்டு அனுப்ப முடியாது சரி ஓகே நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காகவே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோக்கெலாம் நம்ம லிங்காக கொடுத்துருக்குறோம் பிரதர் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கிற எட்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனைன்றது வெளியில் வந்துடலாம் ராகிங் ராக்கிங் தானே ஆமாம் ராகிங் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணினேன் ஆனால் வந்துட்டு இஎம்ஐ பீரியடு பார்த்திங்கன்னா த்ரீ வருடம் என்று காட்டுது பத்தாயிரத்துக்கு மூணு வருடம் கட்டணுமா என்று பயந்து விட்டேன் விளக்கம் தாருங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி எந்த ஆப்பு எப்படி போய் எடுத்தீங்க என்ன எதுன்னு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்குறோம் பிரதர் ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு இஎம்ஐக்காக உங்களுக்கு ஆட்டோ டெபிட் எடுக்கிறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணக்கொள்கிற அதில் இந்த மாதிரி வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு இவங்க அதிகமாக வந்துட்டு வாங்குவாங்க நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரிங் அப்ளிகேஷனில் வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த கான்செப்ட் எதுக்குன்னா அந்த டேட் வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பத்தாயிரம் நீங்கள் ஒரு வேலை கட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த மூணு வருஷம் வரைக்கும் நாங்கள் உங்கள் வந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இது வாங்குகிறாங்க பட் டேரெக்டாகவே உங்களுக்கு பத்தாயிரத்துக்கு மூணு வருஷம் தான் கொடுக்குறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட பேரை சொல்லுங்கள் அப்போ தான் என்னால் வெரிஃபை பண்ண முடியும் ஏன்னா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது அதுவும் பத்தாயிரத்துக்கு மூணு வருஷம் மூணு மாதம் கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது இவன் மூணு வருஷம்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது